ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி சுவையாக செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஒரு அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. ஸோ நம்ம அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றியாச்சு. ஆயில் சூடாக இருக்கும். என்ன சூடானோன்னே பட்டை 2-3 ஏலக்காய் 3 கிராம்பு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச கடைசியில் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்கிருச்சு. 3 தக்காளி, இப்போ சின்ன தக்காளிங்க போட்டுடலாம். அதையும் நல்லா வதக்கிறீங்க. அடுத்தது பச்சை மிளகாய். நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சது போட்டுக்கணும். இதையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது நீ கொஞ்சம் மேலே பட்டை 3 கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது போட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் மிளகாய் பொடி. நல்லா வதக்கி எடுத்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புதினா இலையை போட்டுடலாம். 1 கைப்பிடி புதினா, கொஞ்சம் மல்லி இலை. இதையும் நல்லா போட்டு இதில் வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. புதினா இலையெல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம மட்டன் போட்டுக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த கறியை வந்து நம்ம முதல்ல ஒரு சின்ன குக்கரில் லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நல்லா சீக்கிரமாக இதில் வெந்துடும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. கறி போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வதக்கி விட்டுறணும். அந்த மாதிரி நான் வந்து மட்டனை வந்து ஒரு சின்ன குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சுருந்தது தான் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா இது வதக்கின கடைசியில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். இதோட தயிர் விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எதில் அளக்குறோமோ அதே அளவில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் அளந்திருக்கேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கட்டும். வதங்கின கடைசியில் தண்ணி 1/4 கிளாஸ் ஊற்றிடலாம். பிரியாணி அரிசிக்கு வந்து நான் பிரியாணி அரிசி 2 டம்ளர் எடுத்து கழுவி நல்லா வடிகட்டி வச்சிட்டேன்.
தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடணும் முதல்லையே. அந்த மாதிரி நான் வச்சுட்டேன். பிரியாணி அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு தான். அதை கணக்கு பண்ணி இப்போ இது வதங்கின கடைசியில் நம்ம ஊற்றலாம். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 1 டம்ளர் மட்டும் கறி வேகின தண்ணியை ஊற்றிக்கலாம். கறி வேகின தண்ணி 1 டம்ளர். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம உப்பு போட்டாச்சு, கொதிக்கட்டும். பார்க்கலாம், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம 2.5 கிலோ அரிசியை ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறது நல்லா உதிரியா இருந்த மாதிரி இதை போட்டுடலாம். அரிசி பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். முதல்லயே நல்லா அரிசியை கழுவி வடிச்சு தண்ணி வடிச்சு வச்சிட்டோம்னா அந்த மாதிரி உதிரியா ஆயிரும். அந்த மாதிரி போட்டுக்கணும். இன்னும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அரிசி. லெமன் 1 அரைப்பழம் கிழிஞ்சு ஊற்றிட்டோம். நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சமாக நெய் ஊற்றலாம். நெய் விட்டுக்கலாம், தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மொத்தமாக கிளறி விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம சட்டியில் வைக்கிறதுனால அடி பிடிக்கும்ல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இறக்கிட்டு இது இப்படி இறக்கி வச்சுட்டு இப்படி தேவையில்லாத ஒரு பாத்திரம் இருந்தால் இப்படி வச்சுட்டு இதை இதுக்கு மேலே இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டா உங்களுக்கு அடி பிடிக்காது பிரியாணி சட்டியில் பண்ணுறதுனால. நல்லா இப்படி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சாலும் அடி பிடிக்கும் பாத்திரத்தில் வச்சா, அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத பாத்திரத்தை ஒன்று கீழே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சம் சுடுதண்ணியை கொண்டு வந்து இது மேலே இப்படி வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஒரு டிஸ்பிளேயில் மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.